الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما سبب انني اريد الجمعه بسنه உலக வாழ்க்கையில் மர்மை இலட்சியம் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை எமது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லியிருந்த பொழுது ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகிறார். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாக்களின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் உலக வாழ்க்கையில் நமது தேவைகள், நமது அடிப்படைகள், நமது அவசியங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு கட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உழைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஜும்மாவிடத்தில் தருகிறார். நமது சிந்தனைகள், நமது உணர்வுகள் ஒரு மீட்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்தப்பட்டு எமது வாழ்க்கையுடைய கோணங்களை கொஞ்சம் நாங்கள் சிந்திப்பதற்காக இந்த சந்தர்ப்பம், இந்த ஜும்மாவுடைய சந்தர்ப்பம், பொதுவாக வாழ்க்கையுடைய நடக்கின்ற சந்தர்ப்பங்கள் அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போன்று ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துதல் முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஜும்மாவிலே இந்த உலக வாழ்க்கையில் மறுமை இலட்சியம் என்கின்ற ஒரு சிறிய தலைப்பில் சில விஷயங்களை நான் உங்களது மனதுக்கு முன்னால் கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தையும் இந்த உலக வாழ்க்கை முறையையும் இந்த உலகத்துடைய அதாவது கோணங்களையும் பார்க்கின்ற பொழுது எம்மோடு யார் பழகுகிறார்களோ, எமது சிந்தனையில் யார் செல்வாக்கு செலுத்துகிறார்களோ, அல்லது எமக்கு சூழ யார் வாழுகிறார்களோ, அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழுகிறார்கள், எப்படி அவர்கள் இந்த உலகத்திற்காக உழைக்கிறார்கள், எப்படி அவர்களுடைய இலட்சியங்கள் இருக்கின்றன என்பதை வைத்தெல்லாம் ஒரு முஸ்லீமாகிய நாம் முடிவெடுக்க கூடாது. எப்பொழுதுமே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்தவன் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவன் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை வைத்து மாத்திரம்தான் அவன் இந்த உலகத்தை முடிவெடுக்க வேண்டும். தனக்கு சூழ உள்ளவர்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து இந்த உலக வாழ்க்கையுடைய விஷயத்தில் முடிவெடுக்க கூடாது. ஏன் அப்படி முடிவெடுக்க கூடாது என்று சொன்னால், உலகத்தை படைத்து அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவருடைய வேதம் எங்களது கையில இருக்கிறது அல்குர்ஆன். அதை சொல்லி வழிகாட்டவர்கள் தூதருடைய வாழ்க்கை முறை எங்களது கையில இருக்கிறது நபிமொழியென்று சொல்கிறோம். இந்த இரண்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு முன்னால் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், பின்னால் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், பெரியவர்கள் எப்படி இருந்தார்கள், வசதி படைத்தவர்கள் எப்படி இந்த உலகத்தை அணுகுகிறார்கள், இந்த பார்வை நம்மில் செல்வாக்கு செலுத்த எப்பொழுதுமே விடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் நம்ம எந்த ஒரு கட்டத்திலும் அதிலே சரியாக இருப்போம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அரைவாசி வெற்றி பெற்றதற்கு சமம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அரைவாசி வெற்றி பெற்றதற்கு சமம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை பற்றி என்ன சொல்றார், சுருக்கமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உலகத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்பங்கள், நாம் பார்க்கக்கூடிய சந்தோஷங்கள், மெய்மறந்து போகக்கூடிய இந்த வளர்ச்சிகள், இந்த உலகத்திலே பார்த்து கவர்ந்து இருக்கக்கூடிய இந்த தாம்பீகங்கள் என்று உலகத்திலே எதெல்லாம் இருக்கின்றனவோ எல்லாவற்றை பற்றியும், மனித இயல்பு எதையெல்லாம் இந்த உலகத்திலே கவர்ந்து இருக்கிறதோ எல்லாவற்றை பற்றியும் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக என்ன சொல்றான், லஅபுன் வலஹுன் வஸீனா வதஃபாஹு வதகாசு. அல்லாஹ் தஆலா இந்த மூணு அந்த நான் சொன்ன நாளை இந்த சொற்களை அல்லாஹ் தஆலா சொல்றான், தக்காசு என்று சொல்றான், தஃபாஹு என்று சொல்றான், லைப் என்று சொல்றான், லஹு என்று சொல்றான், ஜீனா என்று சொல்றான். இந்த ஐந்து ஐந்து சொற்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்கள், டோட்டல் உலகம் இதுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நானோ இந்த வாழ்க்கையில் அனுபவப்பட்ட ஒருவரோ, அல்லது இந்த வாழ்க்கையில் வசதி படைத்த ஒருவரோ, அல்லது வாழ்க்கையில் விருத்தி அடைந்த ஒருவரோ சொன்னால் அது அவருடைய அனுபவத்தின் தொகுப்பு என்று சொல்லலாம்.
அதில் அவரவர் அனுபவத்தையும் தொழுக்கும். ஆனால் சொல்லுகின்றவன் யார், இந்த உலகத்தை படைத்து அதை அலங்காரமாக அமைத்து அதன் கவர்ச்சி நிலையை எடுத்து போகக்கூடிய மனோநிலையை உலகத்துக்கு தந்து அவன் சொல்லுகிறார், இந்த உலகம் என்பது என்ன தெரியுமா, இந்த ஐந்து நாள் சொல்றோம். என்ன ஐந்து? முதலாவது அல்லாஹ்வுத்தால சொல்ற, இது வந்து ஒரு கவர்ச்சி, ஜீனா, இது வந்து ஒரு கவர்ச்சி. பொதுவாக கவர்ச்சி என்றாலே நம்ம என்ன வழங்குவோம், அதுல முடிவு ஒண்ணும் இல்லை. கவர்ச்சி தான் என்ன, அதனுடைய முடிவு ஒன்றும் இல்லை என்று அதான் கவர்ச்சி. கவர்ச்சி என்பதனுடைய இறுதி கட்டாயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. உலகத்திலே எதை எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் கவர்ச்சி என்பதனுடைய முடிவு அதுதான். காலையில் எதெல்லாம் மலர்கள் எல்லாம் கூட அலங்காரமா இருக்குமோ மாலையில் அதை செஞ்சிடும், வாடி போயிடும். மழை காலத்துல செழுமையாக இருக்கின்றவர்களெல்லாம் சூட்டு காலத்துல செய்யணும், சூடான காலத்துல எல்லாம் வந்து வாடி போய்விடும். உலகத்துல இளமை, முழுமை, ஆரோக்கியம், நோய், கவர்ச்சி, இளமை, அதே போல என்ன முழுமை என்பது கவர்ச்சி இல்லாத ஒன்று சார். அப்ப அல்லாஹ்வு தஆலா சொல்றாரு, இது வெறும் கவர்ச்சி, இந்த உலகம் என்பது வெறும் கவர்ச்சி, நீங்க அதை எதுவும் சாதித்து விட முடியாது. இன்னொன்று சொல்றாரு என்ன, அதாவது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாய்வு, அது ஒரு விளையாட்டு என்று அல்லாஹ்வு தஆலா சொல்றாரு. விளையாட்டு, விளையாட்டை விளையாடுகிற நேரத்தில் எப்படி விளையாடும், சீரியஸா தான் விளையாடுவோம். அப்படித்தானே, யாரு விளையாடுற நேரத்தில் சீரியஸா தான் விளையாடுவோம். இன்னைக்கு நாம் சர்வதேச போட்டிகளை எல்லாம் பார்க்கிறோம், விளையாட்டு எடுத்தான்னு சொன்னால் அவருடைய விளையாட்டு அதை உயிர் கொடுக்கறதுக்கும் தயாராக தான் செய்வாங்க, விளையாடுவாங்க. ஆனா பேர் என்ன, விளையாட்டு தான், அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ், அது விளையாட்டு தான். ஆனா அந்த களத்துல இறங்கினான்னு சொன்னால் உயிர் போற அளவுக்கு என்ன செய்வாங்க, அதுல ஈடுபாடு கொடுத்து விளையாடுவாங்க. ஆனா முடிவு என்ன, அது விளையாட்டு, வாழ்க்கைக்கு எந்த வகையில என்ன செய்யாது, அது உதவாது. அது மாதிரி இந்த உலக வாழ்க்கை, நீங்க சீரியஸாகத்தான் வாழ்கிறீர்கள், திருமணம் முடிக்கிறீர்கள், குழந்தை பெற்றுக் கொள்கிறீர்கள், அவங்களை வளர்க்கிறீங்க, ரெண்டு பாடுபட நினைக்கிறீங்க, இறுதி முடிவு என்னன்னா அவங்க கபல் வேறு, அவங்க கபல் வேறு, நீங்க யாரோ அவர் யாரோ, அதான் இதான் இறுதி முடிவு. நீங்கள் வந்து உழைப்பது அவர்களுக்காக, கஷ்டப்படாதவர்களுக்காக, அவர்கள் உங்களுக்காக நேசம் வைக்கிறார்கள், உங்களுக்காக கஷ்டப்படுகிறார்கள், இப்படி சீரியஸாக என்ன நடக்குது, இறுதி மரணிச்சுன்னா அவங்களை அழைக்கிட்டு வந்து அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது, அடக்கிற பேரம் பேசி காட்டுறாங்க, அவங்க சந்தோஷமான வாழ்க்கை போகுது, நீங்க இருந்த கவலை எந்த இடம் போயிட்டே என்னது மறந்து போயிடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் லைஃப் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொன்னு சொல்றா இல்ல, தஃபாஃபு, உங்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டிக் கொள்ளல், உங்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டிக் கொள்ளல். இது வந்து பெரும் வசதி இருந்தாலும் இல்ல, ஒரு சாதாரண பெருநாளைக்கு ஒரு ஷேர் கொடுத்தாலே என்ன செஞ்சிருவான், அதை விட இது குறட்டின்னு பாராட்டிக் கொள்வதுதான் இந்த உலக வாழ்க்கை. அதை விட நான் கூட, என்னை விட அவன் அதிகம் என்று இந்த கொஞ்சம் பெருமை, அந்த சந்தோஷம் சாதாரணமான சந்தோஷம், அந்த மனைவிக்கு வாங்கி கொடுத்ததை விட நான் உனக்கு என்ன செஞ்சுக்கிறேன், நிறைய வாங்கி தந்திருக்கிறேன், என் பெருமை விளைவிட்டா. மனைவி கணவன் என்ன செய்யுது, அவன் வேலை செய்வதை விட நான் உனக்கு கொஞ்சம் கூடுதலா என்ன செய்யறேன், வேலை செய்கிறேன். இதான் உலக வாழ்க்கை, அவனை விட நான் அதிகம், என்னை விட அவன் அதிகம், இதுதான் உலக வாழ்க்கை. தப்பா தக்கா ஆசு என்ன, அவனே இவ்வளவா, அவனை நான் எவ்வளவு இருக்கணும், அவனே எவ்வளவு சொன்னால் நான் எவ்வளவு இருக்க வேண்டும், அப்படின்னு என்ன அதிகமாக தேடிக்கொள்ளல், அதிகமாக தேடிக்கொள்ளல், இவ்வளவுதான் உலகம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திலே ஆட்சியாளர் தொடக்கம், ஆட்சியாளர் தொடக்கம் ஆளப்படுகின்ற சாதாரண மனிதன் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் ஆட்சி எங்களுக்கு கவர்ச்சி மிக்கதாக இருக்கலாம், ஆட்சி கவர்ச்சி மிக்கதாக இருக்கலாம், வசதி படைத்த வாழ்வே கவர்ச்சி மிக்கதாக இருக்கலாம், ஆரோக்கியமான வாழ்க்கை கவர்ச்சி மிக்கதாக இருக்கலாம். ஆனா எல்லா கவர்ச்சியும் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அதனால என்னன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, அதனால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், ஒன்றுமில்லை என்று மருந்து அவங்களுக்கு என்ன செய்வார், காரணம் எல்லாவற்றையும் அப்படியே விழுங்கக்கூடிய மரணம் ஒன்று இருக்கு. அந்த மரணம் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் இதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு விநியோகமான ஒன்றாக இருக்கும். ஆனா எதை அடைந்தாலும் அவன் அதை தவிர்க்க முடியாத இடம் இருக்கிறேன், மரணம், அது இருப்பதனால எல்லாமே என்னது ஒன்றும் இல்லையாகிறது. நம்ம வந்து எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சு கோடான கோடி வைத்திருந்தாலும் நாளைக்கு அரசாங்கம் அதையெல்லாம் வாங்கிவிடும் என்று இருந்தால் இந்த கோடிக்கு நம்ம பெறுவதற்குமா இருக்கா, அது நம்மளோட வாழ்க்கை நகர்வான. இந்த வெளிநாட்டுல வாழக்கூடிய வசதியானவர்களை எடுத்து பாருங்க, நாட்டுல போனீங்க சொன்னா ஒன்றுக்கு நாலு வீடு இருக்கு, பெரிய மாட மாளிகைகள் மாதிரி வீடு கட்டி இருப்பாங்க, அந்த மாதிரி குளிரூட்டப்பட்ட அறையெல்லாம் இருக்கு. அவர் இங்க தங்குற ரூம பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரூம தங்குறாரு லெவல்ல என்ன செய்யும், அந்த ரூம் இருக்கு, ஏன் அப்படி வச்சுக்கிறாரு, அவருக்கு தெரியும் நிரந்தரம் இல்லையா, எங்க நம்ம இருக்கிற இந்த பகுதியில நம்ம 20 வருஷம் இல்ல 25 வருடங்கள் இருந்தாலும் இது எனது இடம் அல்ல, நான் இங்கே வாழ போவது கிடையாது, நான் வாழ போறது நம்ம நாட்டுலதான், அங்கே எல்லாத்தையும் டெவலப் பண்ணி செய்திருப்பாரு வைத்திருப்பார். நம்ம மனிதன் இந்த சிந்தனையில தான் இதை நம்ம சிந்திக்கக்கூடிய இந்த தெளிவான மனப்பான்மையில தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான்.
இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் கவர்ச்சி, வெறும் விளையாட்டு, வெறும் வேடிக்கை, பெருமை பாட்டல், பெருமை பாராட்டல், நீ அதிகமா நான் அதிகமா என்று சொல்லிக்கொள்ளல். இதை தவிர நீங்க உலகத்துல நீங்க எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் உங்களுடைய குழந்தைக்கு படிப்பு உதவி எடுங்கள், மனைவியோடு சந்தோஷமாக வாழ்வதை எடுங்கள், நீங்கள் வீடு கட்டுவதை எடுங்கள், ஊரிலே ஒரு சந்தோஷமான அந்தஸ்தோடு செலவழிப்பதை எடுங்கள், எல்லாத்தையும் சுருக்கி எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கிறா மனதுக்கு, நான் அதிகம் அவன் குறைவு, இது கவர்ச்சி, எனது நிலைமை வேற. இப்படி இந்த மாதிரியான சிந்தனையால் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தவிர எங்களுக்கு மேலதிகமாக எதுவுமே இல்லை என்று அல்லாஹு தஆலா சுருக்கமாக இந்த வாழ்க்கையை பற்றி என்ன செய்யறார், சொல்லி காட்டுகிறார். இதையெல்லாம் விழுங்கிவிடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது மரணம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனைத்து இன்பங்களை அப்படி உடைத்தறியக்கூடிய ஒன்றை ஞாபகப்படுத்துகிறது, அதான் மரணம். எது மரணம்? நீங்க மரணத்தை சரியா யோசிச்சீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு ஆகிவிடும், எல்லாமே ஒன்றும் இல்லை என்று ஆகிவிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முதன் முதலாக ஒரு முஸ்லிமுடைய பார்வை இந்த உலகத்தை பற்றி எப்படி இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் இறைவன் சில நிர்பந்தங்களோடு தான் எங்களை படைத்திருக்கிறான், இந்த உலகத்துல சில நிர்பந்தங்களோடு படைத்திருக்கிறான். உறவுகள் நம்மளுக்கு உண்டு, சொந்தங்கள் நம்மளுக்கு உண்டு, நாம் உண்ண வேண்டும், பழக வேண்டும், வாழ வேண்டும், வசதி வேண்டும், உழைப்பு வேண்டும் என்ற சில நிர்பந்தங்களோடு இறைவன் படைத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னா, இறைவனுக்கு நிர்பந்தங்களே தவிர இதுதான் எமது இலட்சியங்கள் என்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நாம் போய்விடக் கூடாது. இது எமது நிர்பந்தங்கள், நிர்பந்தங்களை இறைவனங்களுக்கு மார்க்க வழிமுறையாகவும் ஆக்கியிருக்கிறார். மனைவிக்கு செலவழிப்பது உனக்கு தர்மம், உன் தாய் தந்தையை கவனிப்பது உனக்கு தர்மம் என்று மார்க்க வழிமுறைகளை உண்டாக்கி இது ஒரு நிர்பந்தமாக ஒரு வாழ்க்கையில் ஆக்கியிருக்கிறார். இதுதான் ஒரு மூமினுடைய பார்வையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாழ்க்கையுடைய இலட்சியமாக இவைகள் என்ன செய்துவிடக் கூடாது, மாறிவிடக் கூடாது என்று நீங்கள் முதன் முதலாக அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எமது வாழ்க்கை முறையை நாம் தெரிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்தை மதிப்பிடுவதற்கு, நாம் பழகுகின்ற பணக்காரர்களோ, நாம் பழகுகின்ற வசதி படைத்த நண்பர்களோ, நாம் பழகுகின்ற ஆட்சியாளர்களோ, நாம் பழகுகின்ற ஆட்சி மீட ஏறியவர்களோ எங்களுக்கு ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் இதை படைத்தவன் இதை பற்றி என்ன சொல்றான், உங்களுக்கு முன்னால வாழ்ற அத்தனை பேரும் படுகோடீஸ்வரர்களாக ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட நீங்க மட்டும்தான் இந்த ஊர்ல தனித்தவராக இருந்தாலும் கூட உலகத்தை பற்றிய பார்வை அவர்களால் மாறக்கூடாது. யாரால மாறக்கூடாது? அவர்களால் உங்களுக்கு ஒரு பொழுதும் மாறக்கூடாது. நீங்க கோடீஸ்வரராகவே நீங்கள் இருக்கலாம், ஆனால் உலகத்தை பற்றிய பார்வை எனக்கு எதுவும் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கின்ற நினைப்பு என் மனதில் இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாமியர்களுக்கு அடிக்கடி அடிக்கடி என்ன செய்கிறது, சொல்லி தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்தோழர்கள் வாழ்ந்த அந்த 23 வருட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆங்காங்கே நபித்தோழர்களுடைய இடத்துல பிழைவிடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உடனே கண்டிக்கும். மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு மார்க்கத்துக்காக உழைத்து செலவழித்தவர்கள் மதீனாவை வந்து மக்கா வெற்றி எல்லாம் முடிஞ்ச பின்னாலே, இப்ப முடிஞ்சுதே மக்கா வெற்றி முடிஞ்சா என்ன, முடிச்சு நம்ம வந்து ஒரு லட்சியத்தை அடைந்து விட்டுவோம், மார்க்கத்துக்குரிய விஷயங்களை முடிச்சுட்டு வரும். அப்ப வந்து செய்தான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த அட்வைஸ் வந்து ஒரு சில நபித்தோழர்களுக்கு வருகிறது. என்ன, இப்ப நாங்க வந்து மார்க்கத்தை மாதிரியானது எந்த அளவுக்கு இல்லை உழைப்பால நாங்க கஷ்டப்பட்டு இதே உதவியா முடிச்சுட்டோம், இப்ப நாங்க எங்களை பொருளாதார விஷயங்கள் அதுபோல வியாபார விஷயங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு என்ன செய்வோம் பார்ப்போம் என்ற பேச்சுகள் அவங்க செய்யறாங்க. பேசுறாங்க, பேசின உடனேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனம் இறக்கிறான், லா துல்கூ பி ஐதீகும் இலத் தஹல்லுகா, உங்களது கரங்களால் நீங்கள் அழிவை தேடிக்கொள்ள வேண்டாம், உங்களது கரங்களாலே நீங்கள் அழிவை தேடிக்கொள்ள வேண்டாம். இந்த முடிவு ஒரு மூமினுக்கு மவுத்து வரைக்கும் வரக்கூடாது. இந்த முடிவு இப்ப முடிஞ்சது, அதுக்கு பிறகு என்கின்ற அந்த முடிவு இருக்கிறதே மவுத்து வரைக்கும் வரக்கூடாது. எப்பொழுதும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். ஆனா எம்எல்ஏ நீங்க சிலரை பார்க்கலாம், மார்க்க விஷயத்துக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களை ஏதோ மார்க்க சம்பந்தமான காரியங்கள், ஒரு தொழுகை, கொஞ்சம் தான தர்மங்கள், ஒரு சமூக வேலைகள், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள், இது போன்றவைகளை கலைத்தால் ஒரு வீடு கட்டிக்கிட்டு அதை முடிச்சுட்டா இன்சாரம் அடுத்தது உங்களோட, ஏன்னா ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் அதை முடிச்சுட்டா அடுத்தது உங்களோட, அல்லது என்ன ஒரு சின்ன ஒரு உழைப்பு ஏற்பட்டு அந்த பிசினஸ் முடிச்சுட்டா உங்களோட முடியாது. அது என்ன செய்யாது, முடியாது. உலக வாழ்க்கை முடிவரைக்கும் உங்களோட செலவுகள், உங்கள் கஷ்டங்கள், உங்களது எதுவுமே முடியாது. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எது முடிவு மரணம்தான், அதான் உலகத்துடைய இயல்பு. எனவே முதல் அம்சமாக அன்புள்ள சகோதரர்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது என்னதான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், என்னதான் நமக்கு கவர்ச்சியாக இருந்தாலும், என்னதான் நம்மளை கவர்ந்திருக்கக்கூடியதாக இருந்தாலும், இவைகளுக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய பெயர் அவைகள் எல்லாம் வெறும் லகு, வெறும் லகு, வெறும் அதாவது விளையாட்டு, பெருமை பாராட்டல் இவைகள் தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை பிராக்டிகலாக எப்படி செய்கிறார்கள் சொன்னால் மிம்பர்ல இருந்து கொண்டிருக்கிறார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர் விளையாடிகள் பள்ளிக்குள்ள என்ன செய்யறாங்க பாருங்க, அப்படி வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை நிறுத்தி விட்டு இறங்கி அவர்கள் இருவரையும் சுமந்து மிம்பர்ல ஏறுறான். மிம்பர்ல ஏறிக்கொண்டு சொல்றாங்க, சதகல்லா, அல்லாஹு தஆலா உண்மை ஏறித்தான், உங்களது சொத்துக்களும் உங்களது குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா தான், அல்லாஹு தஆலா உண்மை ஏறித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் சொல்லிட்டு சொல்றாங்க, நான் மிம்பர்ல இருந்து கொண்டிருந்தேன், இவர்கள் விளையாடி கொண்டு வந்தார்கள், அவர்களை கண்டவுடன் என் மனதால் என்ன செய்ய என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால இறங்கி என்ன செஞ்சுட்டேன், எடுத்து விட்டேன். இந்த கவர்ச்சி உலகத்துல எல்லோருக்கும் என்ன செய்யும், இருக்கும். இந்த ஈர்ப்பு எல்லோருக்கும் இருக்கும். ஈர்ப்பு இருப்பது தவறில்ல, அதான் மனிதன். ஆனால் இந்த ஈர்ப்புடைய பெருமதி என்னன்னு தெரியாமல் போவதற்கிறது, அதான் இதனுடைய வெளிவு என்ன, இது உலகம்தான், இதற்காக எதுவுமே இல்லை, இதுதான் எனது வாழ்க்கை, எங்கு போவதற்கிறது, இதுதான் தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈர்ப்பு எல்லோருக்குமே இருக்கும், அந்த நிர்பந்தம் எல்லோருக்குமே இருக்கும், அது எல்லோருடைய இயல்புமே இருக்கு, யாரும் அதை விட்டு விதிவிலக்காக முடியாது. அதை விட்டு விதிவிலக்காக வேண்டும் என்று போனவர்கள் தான் சூரிய அந்த பட்டியலை போய் என்ன செஞ்சுட்டாங்க, சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஈடுபட்டு போனாங்க. அப்படி இல்லை, ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஈர்ப்பு இருக்கும், இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் இதுதான் இலட்சியம் என்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது முதல் அம்சம். இரண்டாவது அற்புள்ள சகோதரர்கள், இப்படித்தான் உலகம் இருந்தது என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு மூமினிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறது அப்படி என்றால், வெறுமனே இந்த உலக வாழ்க்கையில சில நிர்பந்தங்களோடு நாங்கள் படைக்கப்பட்டிருப்பதால் நம்ம வந்து உழைப்பது நிர்பந்தம், உண்பது நிர்பந்தம், பருகுவது நிர்பந்தம், வீடு நிர்பந்தம், வசதி நிர்பந்தம், ஆட்சி நிர்பந்தம், அந்தஸ்து நிர்பந்தம் என்ற அடிப்படையில் இருப்பதனால இவைகளுக்காக மட்டும் உழைச்சிட்டு அதுல கொஞ்சம் பெரிதளவில் ஈடுபடாமல் இருந்தால் சரி என்று சொல்கிறதா, அல்லது ஒரு முஸ்லிமை இஸ்லாம் வேறுபடுத்தி பார்ப்பதற்காக சில விஷயங்களை சொல்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் இரண்டு பகுதிகளில், உலகமே என்று வாழ்கின்ற ஹராம் ஹலால் பார்க்காமல், எனக்கு உலகமே தேவை என்கின்ற வாழ்கின்ற வாழ்க்கையை தவிர்த்து, எனக்கு வந்து இறைவன் சொன்ன சட்டங்களின் ஊடாக மட்டும்தான் இந்த உலகம் தேவை, அவன் சட்டங்களை தவிர்த்து உலகம் தேவையில்லை என்கின்ற வாழ்க்கை எல்லோருக்கும் கடமையான, எல்லோருக்கும் அவசியமான வாழ்க்கை, அதுல வித்தியாசம் கிடையாது. ஆனால் அதோடு மட்டும் இஸ்லாம் நிறுத்த சொல்கிறதா என்று பார்த்தீர்கள் சொன்னால், அதோடு மட்டும் நிறுத்துவதற்கிறது, அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னா கால்நடைகளை எடுங்க, மிருகங்களை எடுங்கள், இந்த உலகத்தில் மனித நல்லாதவர்கள் எடுத்து பாருங்கள், அவைகள் எல்லாம் எந்தெந்த நிர்பந்தங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிர்பந்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா உலகத்துல எல்லா சுசத்தை பார்க்க நல்ல விதத்தில் என்ன சொல்றா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினத்தை நீங்கள் எடுத்தாலும் இல்லாமலும் அம்சாருக்கும், அவைகள் உங்களை போன்ற ஒரு சமுதாயமே, அவைகள் உங்களை போன்ற ஒரு சமுதாயமே, அவைகளும் காலையாகினாங்க வெளியே போகின்றன, உழைக்கின்றன, மாலையாகினால் வீடு திரும்பி வருகின்றன, எறும்பு போன்ற அதாவது உயிரினங்கள் தனக்கு 6 மாதத்திற்கு தேவையான உணவுகள் எல்லாம் மழை காலத்துக்கு முன்னாலே சேர்த்து வைக்கின்றன. இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா ஹலாலா செஞ்சா அவன் பெரிய லட்சியவாதி என்று சொன்னால் மிருகங்களுக்கு எங்களுக்கு என்னது எந்த டிஃபரெண்டும் இருக்காது. அவைகளும் மருத்துவம் பார்த்துக் கொள்கின்றன, அவைகளும் அவசியங்களை செய்து கொள்கிற, இதுக்கு மட்டுமே ஒருத்தன் வாழ்ந்து மரணித்தால், அவன் மார்க்கத்தோட வாழ்ந்து ஹலாலாக மரணிச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்குரிய கூலி உண்டு, சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிமிடம் இருந்து இஸ்லாம் அதோடு மட்டும் நிறுத்தி கொள்ள சொல்ல, ஒரு இலட்சியத்தை எதிர்பார்க்கிறது, ஒரு இலட்சியமிக்க வாழ்வை இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறது, முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இலட்சியமிக்க வாழ்வை எதிர்பார்க்கிறது. அந்த இலட்சியமிக்க வாழ்வுதான் இந்த உலகத்திலே நான் இறைவனுக்காக ஏதாவது ஒன்றை சாதித்து விட்டு செல்ல வேண்டும், இந்த உலகத்திலே நான் இறைவனுக்காக ஏதாவது ஒன்றை சாதித்து விட்டு செல்ல வேண்டும், என் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஏதாவது ஒன்றை ஸ்பெஷலாக செய்து விட்டு செல்ல வேண்டும். இது ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய லட்சியம். நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்கின்ற படிப்பினை என்ன, அவர்களும் சாதாரணமான எல்லாரும் மாதிரியான மூமின்களாக இருந்திருந்தால் இந்த உலகத்தில் அவர்கள் எந்த இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வராது, இந்த உலகத்திலே எந்த இழப்புகளையும் சந்திக்க வேண்டி வராது. ஹலாலாக உழைப்பது, ஹலாலாக வாழ்வது, ஹலாலாக தங்கள் குடும்ப விஷயங்களிலே கவனம் எடுப்பது, அதை தொழுவது, மரணித்து விடுவது, இப்படி வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டிய நிர்பந்திக்கப்படுகிறார்கள், மார்க்க பிரச்சாரம், அதற்காக வேண்டிய பல இழப்புகள், பல இன்னல்கள் என்று ஒரு சமுதாயத்தை உருவாக்கி மரணிக்கிறார். நபிமார்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் படிக்கிறோம், நபிமார்கள் உருவாக்கிய அந்த நபித்தோர்களுடைய வாழ்க்கையில் என்ன படிக்கிறோம், அதே ஒரு இலட்சியத்தை என்ன செய்கிறோம், இஸ்லாம் சார்ந்த ஒரு இலட்சியத்தை நாம் இந்த உலகத்திலே காணுகிறோம். அவர்கள் இதை நாம் செய்ய வேண்டும்,
இதை நான் சாதிக்க வேண்டும், இதற்காக வேண்டி நான் வாழ வேண்டும், நான் வந்து இந்த அடையாளம் எனக்கு இருக்க வேண்டும், இதற்காக வேண்டி நான் போராட வேண்டும். பார்க்கிறோம் இமாம்களுடைய வாழ்க்கை, கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம், ஒரு புகாரி, ஒரு முஸ்லிம், ஒரு திருமிதி, ஒரு நசாயி, ஒரு இப்னு மாஜா, இவர்கள் எல்லோரும் ரஹிமஹுல்லாஹ், எல்லா அறிஞர்கள் நம்மை போன்று சிந்தித்திருந்தால் நம்ம ஹலாலா உழைப்பது, ஹலாலாக வாழ்வது, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு பரவிப்பது, இப்படி நினைச்சிருந்தா ஒரு புகாரிக்கு வந்திருக்குமா, ஒரு முஸ்லீம் வந்திருக்குமா, ஒரு திருமதி வந்திருக்குமா? இல்லை. ஏன் அது நடக்கிறது? இப்ப உதாரணமாக அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஒட்டுமொத்த குர்ஆன் பாதுகாப்பான பொருள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா அவரை காரணமாக்குகிறார். அவரால் இருக்கிறாமா இல்லையா? எப்படி நம்மளுக்கு இதை நான் குர்ஆனை ஓடுவது, நாம் வாழ்வது, நான் மறந்துவது இருக்கிறாமா இல்லையா? இருக்கிறார். அல்லாஹ் சுத்தம் பண்ணிப்பானா? பிடிக்க மாட்டான். ஆனால் இலட்சியம், இதற்கெல்லாம் என்ன சொல்லுவது? இலட்சியம். இந்த இலட்சியமிக்க வாழ்வுண்டு இருக்க வேண்டும். இலட்சியமிக்க வாழ்வு என்று சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? நான் படிக்கல, நம்மளுக்கு லட்சியம் இல்லை, நான் படிக்கவில்லை, நான் லட்சியம் இல்லை. அப்படி இல்லை, படிப்புக்கும் இலட்சியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. படிப்புக்கும் இலட்சியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இஹ்லாஸான எண்ணத்துக்கும் சிறந்த முயற்சிக்கும் தான் இலட்சியத்துக்கு சம்பந்தம் இல்லை. இஹ்லாஸான எண்ணம் ஒரு சிறந்த முயற்சி, இதுக்குத்தான் என்ன இஹ்லாஸுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நபித்தோழர்களும் எழுத படிக்க தெரிந்தவர்களாக என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. எல்லா நபித்தோழர்களும் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கவில்லை. எழுத்தும் வாசிப்பும் எதற்கு தேவையோ அதை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டார். எழுத்து வாசிப்பு தேவையா? தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரியவில்லை, வாசிக்க தெரியவில்லை, ஆனால் அவரை பின்பற்றக்கூடிய 160 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பிறகு எழுத்தும் வாசிப்பு அவருக்கு இருந்தது. பிறகு எழுத்தும் வாசிப்பும் அவருக்கு எதற்காக கேட்க? 160 கோடியை எழுதாமலும் வாசிக்காமலும் சேர்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான்னு சொன்னால் எழுத்தும் வாசிப்பாங்க அவசியம் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒன்று இல்லாமல், அதாவது உபகரணங்கள் இல்லாமல் எங்களுக்கு ஒரு செய்தி பூர்த்தியாகுமாக இருந்தால் அவங்க சிறந்தவர். அந்த அடிப்படையில் நம்மளால் இந்த மார்க்கத்துக்கு என்ன செய்ய முடியும், நம்மளால் இந்த மார்க்கத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஆனா சில விஷயங்களை கொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு போகவும் அச்சமாக இருக்கிறது. காரணம், மார்க்கத்துக்கு என்ன செய்ய முடியும் நிறைய பேருக்கு என்ன செய்வாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பேஸ்புக்கில் தவா செய்வது, என்ன இன்றையிலிருந்து பேஸ்புக்கு தவா செய்வது, அது நல்ல லேசான வேலையே, பிரச்சனை இல்லையே, எல்லாம் அந்த பட்டனுக்கு போட்டு போனால் தவான சிந்திக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இலட்சியம் என்பதை சரியாக என்ன செய்கிறார்கள், அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இலட்சியம் என்றால் என்ன? நீங்கள் இந்த உலகத்தில் சில ஹலால்களை இழக்க வேண்டி வரும். ஹராமை இழப்பது, ஹராமை ஹராத்தை தவிர்ப்பது கடமை. இலட்சியம் என்ன செய்யும்? சில ஹலால உங்களுக்கு என்ன செய்யும்? இல்லாமல் ஆக்கிவிடும். அதான் இலட்சியம் என்பது. சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும், சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இது ஒவ்வொரு மனிதனுடைய, நான் இஸ்லாத்துக்காக என்ன செய்யலாம், நான் இஸ்லாத்துக்காக என்ன செய்யலாம், இது எனது வேலையாக நான் என்ன எடுக்கலாம், இதுதான் எனது வேலை என்ற ஒரு லட்சியமாக இந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் பள்ளியில ஜும்மா தொழுதுட்டு வருவார்கள். ஒரு வயது போன பெண்மணி அவ்வளோ ஒரு முடிவெடுத்திருந்தார். என்ன என்று சொன்னால், இந்த ஜும்மா தொழுதுட்டு வருபவர்களுக்கு என்னால் முடிந்த உணவு கொடுப்பது எனது கடமை. அவர் முடிவெடுத்தார். அவ என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த ஜும்மால முடிச்சுட்டு வராங்க அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். அவர் என்ன செய்வார? புகாரில வரக்கூடிய செய்தி, சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி அவ உணவு. அந்த மூதாட்டியால் என்ன செய்ய முடியுமோ, அந்த வயதான பெண்மணியால என்ன செய்ய முடியுமோ அத அவர் செய்தவா இல்லையா? இது ஒரு லட்சியம். நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண ஒரு வேலைக்கார பெண்மணி அவர் தொழுது நோக்கி முடிச்சு சாதாரணமாக வந்தால் கூடுமானது. அவ்வளவு முடிவெடுத்திருந்தா பள்ளி அவ்வளவு இலவசமாக கூட்டி அதை எனது சுத்தப்படுத்தி வைக்கக்கூடிய வளமை இருக்கும். அவன் மரணிச்ச நேரத்தில் சாதாரண வேலைக்கார பெண்மணி என்பதால் அதை செஞ்சுட்டு அனுப்பித்தோடுகள் அடக்கிட்டாங்க. ஏதோ சின்ன வேளாண் சின்ன ஒரு வர சமுதாயத்தை அந்த சில்லாத பெண்மணி என்ற ஒரு உணர்வு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், சாதாரணமாக ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை அடக்கி விட்டார். ரசூலுல்லாஹ் என்ற சொல்ற அளவுக்கு முக்கியம் நினைக்கல. ரசூலுல்லாஹ் கேட்ட நேரம் மௌத்தாயிட்டான் சொன்னே, அவர் கபர் எங்க இருக்கிறது காட்டுங்க, ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுதாங்க என்ன செய்வோம் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு லட்சியம் என்ன? நம்மளால் என்ன இந்த மார்க்கத்துக்கு செய்ய முடியும், தொடர்ந்து செய்ய முடியும் இந்த மார்க்கத்துக்கு, நம்மளால் தொடர்ந்து எப்படி செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் என்கின்ற சிந்தனை நம்மளுக்கு இருக்குமாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுபடியும் அதை போன்ற ஒரு சிறப்பு நமக்கு கிடையாது. இலட்சியம், இந்த மார்க்கத்துக்கு எனது பங்களிப்பு என்ன, இதனால் நான் என்ன செய்யலாம், அது உலகியல் ரீதியான ஒரு பங்களிப்பாகவே இருக்கலாம். மார்க்கத்துக்கு உதவியாக வெறுமனே அறிவு பிரச்சாரம் எடுத்து, அது மட்டுமல்ல, எது இருக்க வேண்டும், வெறும் பிரச்சாரம் மட்டுமா இஸ்லாம் வளரவில்லை, எல்லா எத்தனையோ போராட்டங்கள் இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறேன் இருக்கின்றன. எம்மால் என்ன செய்ய முடியும், நான் ஹலாலாக முறையாக வாழ்வது
என்பது மட்டுமல்ல வாழ்க்கை. இலட்சியமாக என்ன செய்ய முடியும், நான் எப்படி மற்றவைகளை விட்டு வித்தியாசப்படுகிறேன் என்பதற்கு நம்மிடத்திலே ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அதற்கு எத்தனையோ உதாரணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் காண முடியும். எங்களுக்கு ஒரு பெண்மணி வாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு மிம்பர் அமைத்து தரவா. அவங்களாதான் கேட்டாங்க, ரசூல் அவர்கள் சொல்ற உங்களுக்கு ஒரு மிம்பர் அமைத்து தரவா, நீங்க ஒரே நிகழ்த்தினால ஏறலாமே. அந்த பெண்மணி அமைத்து கொடுத்தது இன்னைக்கு 1400 வருடமாக வரலாறு, மார்க்கம் வணக்கம் இபாரத்தாக மாறிட்டா இல்லையா. இன்னைக்கு சமுதாயத்தில் செய்யப்படுகின்ற இடத்தில் அது இல்லாமல் உரை இல்லை என்கின்ற அளவில் ரசூலுல்லாஹ் தொடர்ந்ததை கடைபிடித்தார்களா இல்லையா, விடயம் விடாமல். அது ஒரு வெறுமனை ஒரு மேடை என்று ரசூலா கடைபிடித்தாங்களா இல்ல, வெறுமனை மேடை என்று செஞ்சிருக்கலாம். ஒரு முறை ஏறி ஒரு முறை ஏறாமலும் செய்து காட்டியிருக்க வேண்டும். அவர் தந்த நாளில் என்ன செஞ்சா, அதே மிம்பர்ல என்ன செய்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். அப்ப நாங்க மிம்பர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு எழுச்சியமாக கொண்டு வருவதற்கு ஒரு பெண்மணி காரணமாக இருந்தார்கள் பார்க்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி வரான் எல்லா நபித்தோழர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரத்தையும் செய்து வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் என்ன சொன்னாங்கன்னா, அவ விதவை பெண்மணி, கணவன் இல்லாத ஒரு பெண்மணி, எனது தோட்டத்தில உங்களுக்கு வருமானத்தை தருகிறேன், திட்டத்திலிருந்து ஒரு வருமான பங்கை உங்களுக்கு தருகிறேன், அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தருகின்ற வரைக்கும். யார் ஒரு விதவை பெண்மணி, எதற்காக என்ன செய்யலாம் செலவழித்தார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு 2-3 வருடங்கள் உம்மு ஸலீம் ரலியல்லாஹு அன்ஹா விதவையுடைய ஒரு தோட்டம் வருமானமாக என்ன செய்து இருந்தது, இலட்சியம். எங்களால் என்ன செய்ய முடியும், எங்களால் என்ன செய்ய முடியும், இது மிக முக்கியமான ஒரு பகுதி சகோதரர்களே. நான் இந்த மார்க்கத்துக்கு எக்ஸ்ட்ரா என்ன என்ன அதிகமாக செய்ய முடியும் என்ற இந்த இலட்சிய பகுதி ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுடைய பிரத்யேக கவனம் எங்களுக்கு இருக்கும், இறைவனுடைய பிரத்யேக கவனம் எங்களுக்கு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, உலகம் என்பது ஒரு நிரந்தரமற்ற ஒரு பொய்யான ஒரு போலியான தோற்றம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை சந்தேகம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் இறைவன் சில நிர்பந்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறான், இந்த நிர்பந்தத்தோடு தான் நாம் வாழ வேண்டும். அந்த நிர்பந்தத்தை இஸ்லாம் ஹலாலான முறையில் அனுபவித்துக் கொள்ள சொல்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை. ஆனால் இதோடு மட்டும் ஒரு மனிதன் பூர்த்தி செய்து கொள்வதல்ல, அவனுக்கு ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும். மார்க்கத்தை எப்படி எல்லாம் வளர்க்க முடியும், எப்படி எல்லாம் இறைவனை நான் நெருங்க முடியும் என்பதற்காக வணக்க வழிபாடுகள் அல்லாமல் தனது செலவழிப்பால், தனது இலட்சியத்தால், தனது வேட்கையால் ஒரு பகுதி என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு இருக்க வேண்டும். அது இறைவனின் பக்கம் நெருங்கி வைக்கக்கூடிய ஒரு மாபெரிய ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أنبل سبحان الله نعم يرجع رسولنا مود بحري غلبة نانا ومكان كيما بحري غلبة دعيلا شيئا يمكن تقول ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது என்று லட்சியம் இலட்சியம் என்று சொல்லையே நம்ம இதுவரைக்கும் கேட்போம் என்று சொன்னால் அந்த பிளஸ் ஒன் படிக்க வர முடியாது, அப்புறம் லட்சியமே செஞ்சிருவோம் இல்லாம போயிடும். உனது லட்சியம் என்ன, முதலாம் ஆண்டுக்கு ஏதாவது ஆரம்பிப்பாங்க அப்படித்தானே, 2, 3, 4, 5 ஆகியோ அப்புறம் 7 ஆண்டு விட்டுருவாங்க. லட்சியமே என்னது, இல்லை இவன் சரிவான மாட்டாலும் விட்டுரும். அன்றைக்கு நம்ம லட்சியத்தை விட்டுறதுதான் எதுலையும் நம்மளுக்கு என்ன செய்யாது, இலட்சியம் இருக்காது. அவனுக்கு ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கு, உழைக்கணும், முன்னேறணும், குடும்பத்தை பார்க்கணும், வளர்க்கணும், அவரே முடிச்சு. நம்ம அப்படித்தான் இலட்சியத்தை விளங்கி வைத்திருக்கிறோம். அவ்வாறு இல்லை, இலட்சியம் என்பது நாம் இறைவனை நெருங்குவதற்காக இந்த மார்க்கத்துடைய சேவைக்காக ஒரு முக்மினாக இருந்து கொண்டு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களிலும் அந்த இலட்சியம் என்ன செய்யும், வரும். வெளியே வருவது போல மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டு அது வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பங்காற்றியவர்கள் என்ற பெயரோடு நாம் அழைக்கிறோம். எப்படி சொல்றோம், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பங்காற்றியவர்கள், ஆட்சியால் பங்காற்றியவர்கள், எழுத்தால் பங்காற்றியவர்கள், பேச்சால் பங்காற்றியவர்கள், நர்மங்களால் பங்காற்றியவர்கள், தங்களது தியாகங்களால் பங்காற்றியவர்கள், உடல் உழைப்பால் பங்காற்றியவர்கள் பகுதியை என்ன செய்கிறது நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நான்காவது அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், யார் இலட்சியத்தை சுமந்து கொள்கிறாரோ, இது இலக்கு என் இலட்சியம் என்றால் அதற்காக வேண்டி எதையோ விட்டுக் கொடுக்க மாட்டார், அதற்காக வேண்டி எதையும் விட்டுக் கொடுப்பார், அதை விட்டுக் கொடுக்க மாட்டார், அதை என்ன செய்ய மாட்டாரு, விட்டுக் கொடுக்க மாட்டார். அதை இலட்சியம், இலட்சியம் என்று வந்துவிட்டால் வாழ்க்கை கொஞ்சம் டிசோர்டர் ஆகும், வாழ்க்கை என்ன செய்யும் கொஞ்சம் டிசோர்டர் ஆகும். இலட்சியம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா வாழ்க்கை ஓடராக இருக்கும், வாழ்க்கை என்ன செய்யும் ஓடராக இருக்கும். இவ்வளவு படிப்பது, அடுத்தது நம்ம தொழிலை அடைவது,
அவர் சம்பாதிப்பது, அவர் வீடு கட்டுவது, அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் முடித்து கொடுப்பது, அதாவது எல்லாம் கடந்த காலத்திலிருந்து ராதமசர் காலத்திலிருந்து எப்படி நடத்து அதே மாதிரி, அதுக்கு என்ன பேரம்பத்தை காணுவது, அதுக்கு ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு பயணத்தை வந்து பள்ளிக்கு வந்து முன்சபில் இருந்து கொடுக்கும் கடைசி மூத்தாக கட்டத்தில். இதுதான் வாழ்க்கையில சிஸ்டம் ஓடுறாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. தருத்தி என்ன உழைப்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டங்கள் வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும், கடன் கஷ்டங்கள் வந்திருக்கும். இதுதான். ஆனா ஒருவருக்கு இன்னொரு ஓட வேண்டியிருக்காது, இருக்கிற பெரிய கோடியான கோடிகளை நஷ்டமடைய வேண்டியிருக்காது, ஒன்றிலிருந்து கீழே இறங்க வேண்டியிருக்காது, பெரிய வீழ்ச்சிகளை சந்திக்க வேண்டியிருக்காது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொண்டு இங்க அனுப்புனீங்கன்னா இங்கதான் வளையும். உன முன்னால் உள்ளதை ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு இடையில் உள்ளதை நீங்க அழுத்துறீங்கன்னு சொன்னா இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், வளைந்து கொடுக்கும். அதை வளைச்சிங்கன்னா இது நேராகும். அதை இலட்சியத்தை வளைச்சிங்கன்னா இது நேராகிவிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இலட்சிய உறுதிகள் உங்களுக்கு வரமாக இருந்தால் இங்க சில கஷ்டங்களையும் சுமக்க உறுதிவரும். இப்ப எங்களை வாழ்க்கையில காணக்கூடிய அதை தர்த்தீப நீங்க வந்து நபிமார்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில காண மாட்டீங்க. அன்றாட வாழ்க்கை முறையில என்ன உழைத்தல் முன்னேறல் இருக்கிற இதுல காண மாட்டீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, ஒரு அழகான வாழ்க்கை. ஆனா அந்த இலட்சியத்தை டைட்டாக வைத்து உங்களோட வாழ்க்கையை படிச்சு பாருங்க. ஒரு தடவை என்ன செய்யறாரு, சிரியா அழைக்கிறார், மறு நாடு கடத்தப்பட்டு எழுப்பு, பெருவாரியான வாழ்க்கை சிறையும், அதுக்கு பின்னால ஆட்சியாளர், அதுக்கு பின்னால ஆட்சியாளர், திருப்பி குடும்பம் எல்லாம் வந்து கடைசி காலத்தில் செய்யறது சேருகிறது. இப்படித்தான் இருந்ததே ஒழிய எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்த ஏழைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்தார்கள், அப்படியே அவர் இருந்தாரு. அவர் இருக்கவே இயலாகும், அப்படி லட்சியம் இருந்தா என்ன செய்ய முடியாது, இருக்க இயலா இருக்கலாம். எப்ப இருக்கலாம், லட்சியத்தை விட்டு கொடுத்தால் எஜஸ்மெண்ட்களை பண்ணினா என்ன செய்யிருந்தால் அந்த சகோதரர்களோட இணைந்து போவது, விபச்சாரத்துக்கு அழைத்த நேரத்தில் அதுக்கு ஆமோதிப்பது, மன்னர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வது, வாழ்க்கை என்ன செஞ்சீங்க ஓடலாம் போயிருக்கும், எது கலந்து போயிருக்கும், இலட்சியம் என்ன செய்திருக்கும் அகன்று போயிருக்கும். இது மாதிரிதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. பிறந்தது தாய் இடத்திலேயே அந்த இடத்திலேயே பிறந்து, வளர்ந்தது எதிரிட வீட்டுல, வாழ்ந்தது மதியன்ல, வாழ்ந்தது மதியன்ல, ஒரு தருத்தி அங்க போய் அங்க செஞ்சிருந்தாரு, திருமணம் முடிச்சு விடுகிறார், தருத்தி போனாலும் வைக்கிறாரு, மதியனுக்கு போன இடத்துல அங்க உழைச்சு சரிங்க மகர் வந்து நான் முடிக்கிறேன்னு சொல்லி அங்க திருமணம் முடிச்சுடுறாரு, திருப்பி இங்க வராரு, மறுபடியும் எங்களை கூட்டிக்கிறேன் என்ன செய்யறாரு, அந்த அதை சிரியாவுக்குள்ள போறாரு. இப்படி போராட்டமான வாழ்க்கையை தான் என்ன செய்யும், அது இருக்கும். அதே மாதிரி வாழ்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு போராட்டம். மக்கால 40 வருடம் அழகான தர்த்தி போட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை போடும். 40 வருடம் உழைப்பது, திருமணம், குழந்தைகள், அப்படி போகுது. ஆனா என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கையில எடுத்தாங்களோ சொன்னாங்க, நீங்க கொண்டு வந்ததை போல யாரு கொண்டு வந்தாலும் அவருக்கு தொந்தரவு நடந்தே ஆகும், உங்கள் சமுதாயம் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றும். ரசூலாக எதிர்பார்க்க முடியவில்லை, அவன் முஃபிரிஜியும் அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா, வெளியேற்ற முடியாத அளவுக்கு ரசூலான வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருந்தது இருந்தது. ஆனா வெளியேற்றுவார்கள், ரசூலாக வெளியேற்றப்படுகிறார்கள். அதுக்கு பின்னால் நிறைய கஷ்டங்கள் சுமைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ஒரு இடத்துல கேட்கப்படுகிறது, மூமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான், உண்மையான நிம்மதி எப்பொழுது அடைகிறான், எப்பொழுது அவன் பாதத்தை சொர்க்கத்திலே முதலாவது வைக்கிறானோ அன்றைய நாள் தான், அன்றைய நாள் தான் என்ன செய்வான், அவன் நிம்மதி அடைவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், ஒரு ஜனாசா போகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்தரீமும் அவன் முஸ்தராகும் என்று, முஸ்தரீமும் அவன் முஸ்தராகும் என்று. ஒன்றில் இவர் யாராக இருக்கணும், நிம்மதி பெற்றவர், அல்லது அவரிலிருந்து மக்கள் நிம்மதி அடைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அவர்கள் என்ன அல்லாஹ்வு சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினாக இருந்தால் அவன் யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வஅதா, இந்த உலகத்துடைய கனவு, இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள், இந்த உலகத்துடைய நிர்பந்தங்கள் இருந்து நிம்மதி அடைகிறான், அதுல இருந்து என்ன செய்யறான், ராகத்து பெறுகிறான். அதே நேரம் ஒரு காபிராக இருந்தால், ஒரு ஃபாஜிர், ஒரு கெட்டவனாக இருந்தால், அவனிலிருந்து இந்த மக்கள், இந்த நிலம், இந்த பூமி, இந்த மரங்கள், இந்த நீர்நிலைகள் அனைத்து நிம்மதி அடைகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இலட்சியம் என்கின்ற ஒரு பகுதி நம்மளுக்கு வந்து விட்டால் இதுதான் அப்படியாக. அல்லாஹு தஆலா கௌஃபாசியருடைய வரலாற்றை சொல்றான். அவங்க வாழ்க்கையில நீங்க கண்ட ஒரு விஷயம் என்ன பிரதானமா என்ன கண்டீங்க, குகையில தூங்கினர், என்ன கண்டீங்க குகையில, அவர்கள் என்னது தனது 300,000 மேற்பட்ட ஆண்கள் குகையில் தூங்கினார்கள். அல்லாஹு தஆலா அங்க இப்படிப்பட்ட தூக்கம் இந்த உலகத்துடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் பாதிப்பு அப்படியே சொன்னாங்க, இப்படி 300,000 வருடங்கள் தூங்கி நாட்டுடைய அமைப்பிற்கு எதிரேமே அவர்கள் என்ன செய்யவில்லை, பங்கெடுக்கவில்லை, அப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்யல அங்க சொல்லல. 300,000 வருடம் தூங்கியதை ஒரு அற்புதமாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம், அப்படியா இல்லையா? அப்படி என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தூக்கமா விழித்திருந்ததா என்பது அல்ல,
எதற்காக அந்த தூக்கம் அவர்களுக்கு அரங்கேறியது? அதான் மிக முக்கியம். எதற்காக வேண்டி? ஒரு இலட்சியத்துக்காக வேண்டி தங்களது சொந்த நாட்டை, சொந்த ஊரை, சொந்த வாழ்க்கையை இழந்து ஒரு குகையில ஒதுங்கி தயடாகி களைப்பாக வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு என்ன செய்வது இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இலட்சியம் என்கின்ற ஒரு பகுதி நம்மளுக்கு வருமாக இருந்தால் நாம் எப்பொழுதும் அதில்தான் கவனமாக இருக்கிறோம், அதில்தான் கவனமாக இருப்போம். எந்த சப்ஜெக்ட் நடந்தாலும் அதில்தான் நம்ம இலக்காக இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இதை மனதிலே வைத்துக்கொண்டு எமது அன்றாட இந்த வாழ்க்கையில் நாம் உலகம் என்பது ஒரு அற்பமானது என்பதை புரிந்து கொண்டு சூழ உள்ளவர்களை வைத்து இந்த உலகத்தை முடிவெடுக்காமல் படைத்தவன் இந்த உலகத்தை எப்படி சொல்கிறானோ அப்படி முடிவெடுத்து வாழப்பட வேண்டும். இரண்டாவதாக, உலகத்திலே சில நிர்பந்தங்கள் சோதனைகளை வைத்துத்தான் படைத்திருக்கிறான். அதனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிர்பந்தங்களை அனுபவிப்பதாக இருந்தால், அவைகளை நாம் அதாவது ஆட்கொள்வதாக இருந்தால், அதற்கென ஹலாலான வழிமுறை எல்லாம் வைத்திருக்கிறான். இதுதான் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இதோடு ஒரு மனிதர் ஒரு முறை போதுமாக்கிக் கொள்ளக்கூடாது. மூன்றாவதாக, அவனுக்கு ஒரு இலட்சியம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்குக்காக அவன் பாடுபட வேண்டும். நான்காவதாக, இலக்கு ஒருவனுக்கு இருந்தால் வாழ்க்கையில் சில டிசோர்டர்கள் வந்துதான் ஆகும். இதை தர்த்தி பண்ண நினைச்சுக்கிட்டா அது போகும், அதை தர்த்தி பண்ண நினைச்சுக்கிட்டா இது போகும். அதுல சந்தேகமே கிடையாது. அது நபிமார்களுடைய வாழ்க்கை தொடக்கம், நபித்தோழர்களுடைய வாழ்க்கை தொடக்கம், கடந்த கால இஸ்லாமியர்கள் யாரை எடுத்தாலும் சிறைச்சாலை அல்லது மரண தண்டனை அல்லது இந்த ஊர்ல பிறந்து இன்னொரு ஊர்ல மரணிக்கிறது எங்கேயாவது இந்த மாதிரி போராட்டம் கூட என்ன செய்திருக்கும் வாழ்க்கை ஒரு அந்த அளவுக்கு நமக்கு வராது விட்டாலும் சில டிசோர்டர்கள் என்ன செய்யும் வந்து ஆகும். அதற்காக வேண்டி இதை பார்ப்போம் என்று திரும்பினோம் என்றால் அதை நம் இல்லது இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மனதில் வைங்க. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இலட்சியம் உள்ளவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், சின்னது தொடக்கம், பெரியது வரைக்கும், அதாவது தொடமாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுத்தால அவர் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு தூர் சீனாவுக்கு வாழ அல்லாஹ்வுத்தால சொல்றார். அவர் அழைத்துக் கொண்டு வருகிற நேரத்தில் அவருடைய எப்படி இருக்கிறது பாருங்கள். அவர் என்ன சொல்றாங்க, தன் சமுதாயத்தை பார்த்து நீங்க வாங்க, ஹாரூன் தலைமையில வந்து சேருங்க, நான் வேகமா போறேன். அவர் முந்தி போயிட்டார். முந்தி போன பின்னால அவசரப்பட்டவர் போன பின்னால அல்லாஹ்வுத்தால தூர் சீனா மலையில அவரோட பேசுறான். தூர் சீனா மலையில அந்த ஒளி என்ன செய்கிறது, அந்த சவுண்டு வருகிறது. அப்படி பேசுகிற நேரத்திலே அல்லாஹ்வுத்தால முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், மூசாவே உங்கள் சமுதாயத்தை விட்டு உங்களை அவசரப்படுத்தியது எது? ஏன் அவர்களுக்கு முன்னால் நீங்க வேகமா வந்தீங்க? அவங்களை கூட்டிட்டு தானே வர சொன்னேன், அவர்களை விட்டு விட்டு ஏன் வேகமாக வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட கேள்விக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏதாவது ரீசன் சொல்லணுமே. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உமா அஜலகன் கௌமிக்கையா மூசா, மூசாவே உங்கள் சமுதாயத்தை விட்டு உங்களை அவசரப்படுத்தியது எது? நான் இங்கே வேகமாக வந்ததெல்லாம் எதற்காக தெரியுமா? நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவசரமாக வந்தேன். இந்த அவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொன்னார். பார்க்கும் என்ன சிந்தனை, இறைவனுடைய திருப்திக்கு என் சமுதாயத்தை விட நான் முதல் நபராக செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமைத்துவம் கற்றுத்தந்த பாடம். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்மிடத்திலே வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இலட்சிய சிந்தனை உள்ள வாழ்வை அல்லாஹ்வுல் கூடாலமே எம் அனைவருக்கும் தந்தவர் புரிவானாக. الحمد لله الحمد لله الحمد لله.